இப்போது பில்லா 2 போயிட்டுருக்கு தமிழில். ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட் ஒன்று பேசிகிட்ருக்கேன். வாசு சாரோட கன்னட படம் கன்னடத்தில் பண்ணிட்டு, டி வாசு சார் கன்னடத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு, அந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். மலையாளம் படம் ஒன்றும் இப்போது ஷூட்டிங் போகணும். இஸ் எ நைஸ் பர்சன், நல்லா போயிட்டுருக்கு ஒர்க், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் நம்ம படம் வர்றவருக்கும் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. இட்ஸ் எ சீக்ரெட். எப்பவும் அந்த சினிமான்றது எவ்வளோ அளவுக்கு நாங்கள் மூடி வைக்கிறோமோ பப்ளிசிட்டியில், அவ்வளவும் ஆடியன்ஸ் பொறுத்தவருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நம்ம அது வந்து எல்லாமே விளக்கமாக அது சொல்கிறது இது சொல்கிறது செய்யக்கூடாது. நான் மேக்ஸிமம் நான் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவேன். அஜித் சார் எனக்கு அமர்கலமத்துலேருந்து நாங்கள் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறோம். அவர் ஒரு நல்ல நடிகர். அவர் பொறுத்தவரைக்கும் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் என்ன கமிட் ஆகிறாரோ அதை வந்து கரெக்டாக பண்ணுவார். அந்த வகையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய விஷயங்கள் அவரே அவர் பாயிண்ட் ஆஃப்ல எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். அதனால் நமக்கு அவர் சைட்லேருந்து நமக்கு கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா. என்கிட்ட இந்த போன ஒரு சரவணான்னு ஒருத்தர் அவர் எழுதியிருக்காரு, கணேஷ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஹர்ஷான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இங்கே தமிழில் கர்நாடக மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர், என்னோடய அசிஸ்டன்ட்ஸுக்கே இப்போ 10 times ஸ்டேட் அவார்டு வந்திருக்கு என்னோடய அசிஸ்டன்ட்ஸுக்கு. அது சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையாகவே இருக்குது. அது ஒரு புது கேமராமேன் டைரக்டர், அவர் சந்தோஷ் ஷை பத்தாஜன்ட்டு, இஸ் அ வெரி குட் கேமராமேன். அவர் டைரக்ட் பண்ண படம், அவர் நான் தான் பண்ணணும் அப்படின்னு வந்தார் பண்ண. ரொம்ப நல்லா இருந்தது. லைவ்லியாக இருந்தது, என்ன விஷுவல்ஸ், சூப்பர் விஷுவல்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வரப்போ நமக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோரும் உட்காந்து அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி ரொம்ப நல்ல படம். ஒரு அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காவியமாக இருந்தது அந்த படம். அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். இல்லை இல்லை, ஆக்சுவலி ஹிந்திக்கே தமிழ்க்கேன்னு அவர் வச்சுக்கிறது கிடையாது. கதைக்காக ஒரு ஸ்டைலை வச்சுப்பார் மணி சார். அது நல்லா, அது டைரக்டரோட டிசிஷன்ன்றதுனால அது கதை கதையே. எப்பவும் அவரோட எல்லா படங்களும் பாருங்கள், ஒரே ஸ்டைலில் இருக்காது. கதைக்கு தகுந்த மாதிரி அவர் ஸ்டைலை மாற்றிப்பார். இஸ் எ கிரேட் டைரக்டர். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியராக இருக்கணும், டைரக்டரை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும், டைமிங் சென்ஸ் இருக்கணும், பணம் பண்ணுறதே முக்கியமாக இருக்கக்கூடாது. நம்ம தொழிலுக்கே மரியாதை கொடுத்து வேலை செஞ்சால் டெஃபினட்டாக அவங்க முன்னாடி வர முடியும். நல்லதுன்னு நம்ம நான் அதை டிசைட் பண்ண முடியாது. நான் பண்ணுறப்போ இப்போ நான் அதை அந்த தவறு பண்ணியிருந்தால் நீங்கள் கேட்டால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அது ஆக்சுவலி தேவையில்லை, அது எதுக்கு பண்ணுறாங்க தெரியாது. பட்டு என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் முதல் முறையாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும், ஒரு புதுசாக எது பண்ணாலும், அது தப்பாக இருந்தால் கூட, டெக்னிக்கலி இட்ஸ் ராங்காக இருந்தால் கூட, அது வந்து ஒரு புதுமையாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. அது என்ன நினைப்பாங்க, அது சக்ஸஸ் நினைச்சுக்கிறாங்க. அது தப்பு, அது சக்ஸஸ் கிடையாது. போ மனாட்டனஸ் ஆகி மறுபடி இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஃபிலிம்ஸ், இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எதுவும் செய்கிறதே இல்லை. அவங்க எவ்வளோ நீட் கட்ஸ் இருக்கும், அவங்க எக்ஸ்பிரஷன்ஸுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்பவும் தவறுகள் செய்யவே இல்லை. தவறுகள் நடந்ததெல்லாம் நம்ம இங்கே தான் நடந்தது. பட் இப்போ எல்லாம் மாறிட்டு இருக்காது.
தவறு பண்ணவங்களே இப்போ மாறிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷம், ஆரோக்கியமாக இருக்குது அந்த.